நம்பிக்கை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு டிஃபிகல்ட்டிஸ் இன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஸ்ட்ரோக்கை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ்ட் பை த பேஷண்ட் இன் ஸ்ட்ரோக் அப்படின்னும் போது என்ன ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு இருக்கும், என்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் இன் டோன்னு சொல்லுவாங்க. அந்த டோன் வந்து மசில்ஸ் டோன் வந்து அவங்களுக்கு ஒன்று ஃப்ளாசி ஸ்டேஜாக இருக்கும், இல்லாட்டி ஸ்பாஸ்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃப்ளாசி ஸ்டேஜாக இருக்கும்போது அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, அதுலேருந்து ஸ்பாஸ்டிக் ஸ்டேஜ் மாறும். அப்போது அது மாறுற டைமில் நம்ம பொசிஷன் கரெக்டாக பண்ணலாம், அது கூட எக்ஸசைசஸ் கரெக்டாக பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது நார்மல் ரேஞ்சாக வரும். அப்படி இல்லாமல் ஸ்பாஸ்டிக் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கை காலெலாம் டைட் ஆகிரும், திருப்பி அந்த பழைய லெவல் எடுத்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, ஆல்ட்ரேஷன் இன் டோன் மட்டும் இல்லை, சென்சரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து சில இடத்துல தொடுற உணர்வு தெரியாது, அதேமாதிரி இருக்கும். மூணாவதாக லாஸ் இன் செலக்டிவ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன என்று பார்க்கும்போது, இப்போ நம்ம கையை மடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் கிட்டே இந்த கையை மடிங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி மடிக்க முடியாது, அவங்களால என்ன பண்ணுவாங்க, இங்கே ஷோல்டரை தூக்கிட்டு இப்படி வச்சு இப்படி மடிப்பாங்க, இப்படி வச்சு நேராக மடிக்க முடியாது, அது லாஸ் இன் பொசிஷன் வந்து அதுக்கு அவங்களுக்கு பண்ண முடியாது. இப்போ அதேமாதிரி நடக்க சொல்லும்போது காலை நேராக வைக்க சொல்லும்போது அவங்களால பண்ண முடியாது, கால் வந்து அப்படியே சுற்றி போகும். இல்லைன்னா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் உள்ளே போய் ரெண்டு அந்த கால் கிட்டே போய் இடிக்கிற மாதிரி போகும். இதெல்லாமே வந்து அவங்க படுக்கிற பொசிஷனில் நம்ம கரெக்ஷன் பண்ணுறது தான் மெயின். அது அப்போ தான் அவங்க பின்னாடி நடக்கும்போது அவர்கள் கரெக்டான பொசிஷனில் இதேமாரி ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னே தெரியாத அளவுக்கு அவர்களை நடக்க வைக்க முடியும். மூணாவதாக கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலவங்களுக்கு இப்போ ரைட் சைடு அஃபெக்ட் ஆகும்போது, நான் சொன்ன மாதிரி ரைட் சைடு வந்து கை கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் சைடு பிரெயின் அஃபெக்ட் ஆகிருக்கும், ப்ராக்கோஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த ஸ்பீச் ஏரியா அஃபெக்ட் ஆகும்போது அவங்களால பேச முடியாது. அதே இது லெஃப்ட் சைடில் அஃபெக்ட் ஆகும்போது, லெஃப்ட் கை கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரைட் சைடு பிரெயின் அஃபெக்ட் ஆகிருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து செலக்டிவ் ஏரியா, அது வந்து என்ன நம்ம எங்கே இருக்கிறோம், லெட் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் இல்லை நான் சாப்பிடவே இல்லைண்ணா, அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்டதே தெரியாது. அதேமாரி அந்த லெஃப்ட் சைடில் இருக்கும்போது அதேமாரி ஆகும். இன்னொன்று ஸ்ட்ரீட் நாம்னிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் பிடிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ டைட் பண்ணி பிடிக்கலோ, இல்லாட்டி அது எவ்வளோ லூஸாக பிடிக்கலோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு இதை கொட்டா பிடிச்சி டைட்டாக அழுத்திடுவாங்க, இல்லாட்டி அது அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி பிடிக்க தெரியாது. அதேமாதிரி ஒரு கையில் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இது என்ன ஷேப் இருக்குது அப்படின்னா அது ஷேப் வந்து அவங்களுக்கு பார்க்க தெரியாது, அது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் பண்ண முடியாது, அந்த ஷேப்பை டிஸ்டர்ப் இது பண்ண முடியாமல் அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே அவங்க பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ். இதில் அப்ரோச்சின்னு பார்க்கும்போது யூனிலேட்ரல் அப்ரோச், மல்டி லேட்ரல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். யூனிலேட்ரல் அப்ரோச்சின்னு சொல்லும்போது நிறைய பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ஒரு சைடு அஃபெக்ட் ஆகிடுச்சு, சரி அடுத்த சைடு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, அதை வச்சே நீங்கள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி டீச் பண்ணுவாங்க. இப்போ வந்து பைலேட்ரல் அப்ரோச், அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக வெயிட் கொடுத்து நடக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். இப்போ ஒரு சைடு நல்லா இருக்கிற சைடே நடப்பாங்க, இந்த சைடு கை ஸ்டிக் வச்சு நடக்கும்போது அஃபெக்ட் ஆன சைடு வந்து இன்னும் அது ஸ்பாஸ்டிக் சைடு டைட்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டு கை காலெலாம் இன்னும் டைட் ஆகிட்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் அப்போ போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம், இன்னும் சரியாகலை அப்படின்ட்டு. அது அந்த வெயிட் ஷிஃப்டிங் வந்து ரெண்டு பக்கம் ஈக்குவலாக கொடுக்கும்போது தான் அது நார்மல் வாக்கிங்க்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இந்த ஒரு சைடு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அஃபெக்ட் ஆன சைடு இன்னும் டைட் ஆகிட்டே போகும். அதேமாரி காலில் பார்த்தீங்கன்னா பொசிஷனே மாறி போயிடும். இதில் அதனால தான் பைலேட்ரல் அப்ரோச்சில் நம்ம அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது அது ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ன்னு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. இயர்லி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டை வந்து பொசிஷன் பண்ணலாம், எக்ஸசைஸ் கொடுத்து அந்த மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணலாம். அது ஸ்பாஸ்டிக்னு நான் முன்னாடி சொன்னது போல் டைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கரெக்டான பொசிஷனை அதை எடுத்துகிட்டு வரலாம். இன்னொன்று ஷோல்டர் சப்ளக்ஸேஷன் சொல்லுவோம், அது வந்து அந்த ஷோல்டர் அந்த எலும்புலேருந்து கீழே இறங்கிடும், அது இறங்காமல் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணலாம். நிறைய பேர் தெரியாமல் நாங்கள் வீட்டில் சொல்லி ஃபிசியோதெரபி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சார், கையெல்லாம் தூக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவாங்க, ஆனால் அது பொசிஷன் எவ்வளோ தூக்கணுன்றது அது முக்கியமானது. அதுக்கு மேலே தூக்கும்போது அந்த ஜாயிண்ட்லேருந்து வெளியே வந்துடும், இல்லாட்டி சப்ளக்ஸேஷன் இல்லை டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி வெளியே வரும், இல்லாட்டி அந்த ஜாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதை திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுபோல் அந்த கை பொசிஷன் எல்லாமே வந்து பழைய லெவலுக்கு எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். அதனால் இந்த பொசிஷன் எல்லாமே பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து அவங்க பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணுறது, கரெக்டாக வாக் பண்ணுறது, அவங்க ஏடிஎல்னு சொல்லுவோம், டெய்லி அவங்க பண்ணுற ஒர்க்கை அவங்களே பண்ணுறதுக்கு அவங்கள வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இதுதான் முக்கியமான இது. இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.